நடிகர் விஜய் அவர்களோட ஜாதகம் அது. 22/6/1974 பிறந்திருக்காரு. கன்னி லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்குது. ஆட்சி அது மாதிரி 9 கூட சுக்கரன் ஆட்சி, 11 கூட சந்திரன் ஆட்சி, 3/8 கூட சவானிசம். குரு 6ல மறைஞ்சிருக்காரு. ராகு கேது 3/9 இருக்கு. சூரியன் சனி ரெண்டு பேர் சேர்ந்து 10ல இருக்காங்க. இவரோட ஜாதகத்தில் சூரியன் புதன் சனி 3 கிரகமே ராகுவோட நட்சத்திரம் பெற்றிருக்கு. குரு சொந்தச்சாரம் வாங்கியிருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து பயனளிக்காத விஷயந்தான். அரசியல் வந்து அவருக்கு பயன் கிடையாது. ஒருவேளை அவர் அரசியல் இறங்கினா மற்றவங்களுக்கு பயன் இருக்கலாம். இது நாள் வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையிலும் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளால் இவருக்கு பயன் இல்லை தான், தொந்தரவு தான் இவருக்கு இருந்திருக்கு. தீவிர அரசியலில் இறங்கினார்னா விஜயகாந்த் அவர்களோட இடத்த கண்டிப்பாக அவரால் பிடிக்க முடியும். விஜயகாந்த் அவர்கள் வந்து அடுத்த லெவலுக்கு அவர் போயிருக்கலாம். இருந்தாலும் அவர் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருந்தனால அவரால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நிலையும் பாதிச்சிட்டனால அப்படியே தேங்கியிருக்கார். கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் கடந்து வந்த பாதையை விஜய் அவர்கள் பார்த்துட்டு விஜயகாந்த் அவர்களை யோசிச்சுட்டு சரியான பிளான் பண்ணி அரசியல் இறங்கினார்னா கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பார் விஜய் அவர்கள். முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவருக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லை. ஆனால் அரசியல் ஒரு நல் அரசியலில் தீவிரமாக இறங்கினார்னா நல்ல இடத்த பிடிக்க முடியுங்கிறல. விஜய் அவர்களுக்கு அரசியலால் எந்த விதமான ஆதாயமும் கிடையாது. தற்போது சுக்கரதசை நடக்குது. சுக்கரதசை 20 வருஷம், அதில் 10 வருஷம் முடிஞ்சிட்டு 10 வருஷம் அடுத்து இருக்குது. சுக்கரன் வந்து சூரியன் சாரம், விரையாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு சுக்கரன். செலவுகள் சுப செலவுகளாக இருந்தால் நல்லது, சுப விரயமாக இருப்பது நல்லது.